ஹாய் டியர்ஸ், இதுடையில் 10th சயின்ஸு அழகு 4ல் மின்னோட்ட விளக்கு அந்தரசில் உள்ள இம்பார்ட்டன்ஸை பற்றி பார்க்க போகிறோம். இது கணக்கீடு 4. ஓகேவா? ஒரு கொஸ்டின் பாருங்கள். 10 கோலும் மின்னூட்டத்தை ஒரு மின்சுற்றில் உள்ள இரண்டு புள்ளிகளுக்கிடையே நகர்த்த செய்யப்படும் வேலை எவ்வளோ அப்படின்னா 100 ஜூலியனி இந்த புள்ளிகளுக்கிடையே உள்ள மின்னழுத்த வேறுபாடு கிடைக்குங்கிறது. அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ நம்ம செல்ல புதுசாக பார்த்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆள் கொடுத்தீங்க அப்படின்னா நான் போட்டு எல்லா இடத்துலையும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகேவா? சம் வந்து ஆல்ரெடி ஒரு கொஸ்டின்லேயே கூட கேட்டிருக்காங்க, ரொம்பவே ஈஸியான இம்பார்ட்டன்ட் 2 மார்க். ஸோ பாருங்க, 10 கூலும் மின்னூட்டம். அப்போ என்ன மின்னூட்டம் நமக்கு வந்து கியூப் கொடுத்துருக்காங்க, கியூ ஈக்குவல் டு 10 கூலும். சரிங்களா? செய்யப்படும் வேலை வந்து 100 ஜூல், அதாவது வேலைன்னா ஒர்க் சொல்லுவோமா, அது என்னது வேலை வந்து 100 ஜூல், அவ்வளோதான். கேட்டது என்னது மின்னழுத்த வேறுபாடு. ஸோ ஃபார்ம்ல பாருங்க, மின்னழுத்த வேறுபாடு வி ஈக்குவல் டு டபிள்யூ பை கியூ. ரொம்பவே சிம்பிள் தான். ஓகேவா? ஸோ டபிள்யூ பை கியூ. ஸோ அப்போ என்ன பண்ணுங்கள், ஆல்ரெடி டபிள்யூ வேலையை தெரியும் அப்படி தான், டபிள்யூனா என்னது ஒர்க்கு. அப்போ வேலை வந்து 100 பை கியூ உழவு 10. ஸோ கட் பண்ண கிடைக்கும் நமக்கு 10 கிடைச்சிருமா? தெர்ஃபோர் இதான் நமக்கு எழுது மின்னழுத்த வேறுபாடு 10. என்ன பண்ணணும்னா மின்னழுத்த வேறுபாடு அழகு வந்து வோல்ட்டு தானே. ஸோ 10 வோல்ட் நீங்கள் நினச்சேன்னா அந்த அழகு வந்து கண்டிப்பாக மறக்க. தேங்க்யூ.